வணக்கம் உறவுகளே, யார் இந்த ராகு கேதுக்கள் என்பதை பற்றியும் அவர்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் என்பதை பற்றியும் முந்தைய வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டுள்ளோம். அதை பார்த்தால் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு எந்த ராசிக்கு ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் என்பது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசிக்கான ராகு கேது பலன்கள். மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற ரிஷபராசி அன்பர்களே உழைக்காமலேயே கூடுதலான வருமானத்தை பெறுகின்றனர். பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த கடினமான வேலையையும் வெகு இலகுவாகவும் சீக்கிரமாகவும் செய்வீர்கள். முரட்டு சுபாவம் இருந்தாலும் ரகசியம் காப்பீர்கள். கிரகநிலை. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு ராசிக்கும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த கேது சப்தம ஸ்தானத்திற்கும் மாறுகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் பணவரவு புதிய இனங்களில் வந்து சேரும். மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். தம்பி தங்கை உங்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள். வீடு வாகனத்தில் நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றம் செய்வீர்கள். புதிய வீடு வாங்குவதற்கு யோகம் உண்டு. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள். அவர்கள் மீதான பாசம் அதிகரிக்கும். பூர்வ சொத்தில் வருமானம் அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் நடந்து கொள்வர். குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவர். நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் பலம் கூடும். தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த பகை உணர்வு நீங்குவதோடு உதவியும் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி எளிதில் நிறைவேறும். திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். சிறிய சிறிய செலவுகள் வந்து பயமுறுத்தியதே அந்த நிலைகள் மாறும். தாய் வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எழும். பிள்ளைகள் மீது கவனம் தேவை. அவர்களின் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்கள். அலர்ஜியும் வரலாம். கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் தூரதேச பிரயாணங்கள் செய்யும் சூழ்நிலைகள் வரலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனம் தேவை. நல்லவர் யார் கெட்டவர் யார் என்றே தெரியாமல் நீங்கள் பழக வேண்டி வரலாம். தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றம் பணிப்பழு வரலாம். எதிர்கொள்ள தயாராக இருங்கள். மிகுந்த சாமர்த்தியசாலியான நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடி ஆக்குவீர்கள். வியாபாரிகள் தங்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபமும் பெறுவர். தொழில் அதிபர்களும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பர். புதிய கிளை துவங்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். தன வரவு பெருகும். லட்சியங்கள் நிறைவேறும். பேரும் புகழும் கிடைக்கும். வளமான வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும். கடல்சார் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல், உதிரி பாகங்கள், வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் அதிக லாபம் காண்பர். மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்துடன் திரும்புவர். உத்தியோகஸ்தர்கள் அதிலும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பர். பதவி உயர்வு, விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவர். எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். காவல்துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். பட்ட கஷ்டத்திற்கு அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது என்றே கூறலாம். செய்யாத தப்பிற்கெல்லாம் மாட்டி அவதிப்பட்டீர்களே, அந்த நிலைமை இனி மாறும். உங்கள் பேச்சிற்கு அடையாளம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவகர்கள் அனைவரிடமும் இன்முகத்துடன் நடந்து கொள்வர். சமூக நலனில் அக்கறையுடன் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கு காண்பீர்கள். தாராள செலவில் தொண்டர்கள் மத்தியில் சுய அந்தஸ்தை உயர்த்துவர். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தலைமையின் ஆதரவால் கிடைக்க பெறுவீர்கள். பணிபுரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பர். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகைகள் பெறுவர். எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை பெறுவர். குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவர். உறவினர்களின் மத்தியில் அந்தஸ்து கூடும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்து தர தேர்ச்சி காண்பர். மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். படிப்புக்கான பண வசதி சீராக கிடைத்து வரும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரம்ப மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் படிப்பர். படிப்பு முடித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களை தரும். திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம்.
இந்த ராகு கேது பெயர்ச்சியால் பண வரத்து கூடும், செயல் திறமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். மிருகசிரிஷம் 1-2 பாதங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வீடு கட்டுவதற்கு தேவையான நிதியுதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள். ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும். பரிகாரம்: மல்லிகையை கட்டி அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கவும். ரிஷபராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4, 7. ரிஷபராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று 11 முறை கூறவும். நன்றி உறவுகளே.